ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ட்ராமாவோட அடுத்த பார்த்து தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டை எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கோல்டன் கீ கூட சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு யூனியன் மாதிரி போல. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்னைக்கே வேலையை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மியா கிட்ட ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவ என்னன்னா, கெஞ்சிட்டு இருக்கா, கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த மாதிரி சடனாக நீங்கள் நின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க, இன்னையோடு நாங்கள் வேலையை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நேராக ஹீரோவே வந்துடுறான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஏதாவது பேசி பார்த்து சரி பண்ணுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போதும் அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, அவன் தலைக்கீழே குனிஞ்சு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்குறான். உடனே இவங்களும் சரி வேற வழி இல்லாமல் சைலண்டாக இருந்துடுறாங்க. இங்க ஹீரோ வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து கேக்குறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு கேட்கும் போது, ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சமையலா பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்விம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது, என்ன ஆச்சு, எதுக்கு அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. என்ன பண்றது, கோல்டன் கீ வந்து வேலையை விட்டு போறேன் அப்படின்னு வந்து பிளாக்மெயில் பண்றான். அவன் போறது மட்டும் இல்லாம அவன் நிறைய ஸ்டாஃப்ஸ், நம்ம கூட இருக்க எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்களும் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவ என்ன சொல்றனா, ஐயோ ஒருவேளை அவர் எம்எல்ஏ இருக்க கோவத்துலதான் இதெல்லாம் பண்றாரோ, எதுக்கு அவனோட ப்ரொபோசல் நீ வேணான்னு சொன்னதுக்காக உன்னை டார்கெட் பண்றான்னு நினைச்சுக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். ஆமா பாருங்களேன், சரி நான் என்ன பண்ண முடியும், நம்ம கம்பெனிக்காகவும் நம்ம ஹோட்டலுக்காகவும் நான் என்னையே அவர்கிட்ட வித்துடுறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா ஒவ்வொரு சீனை போட்டுட்டு இருக்காங்க. ஏய் பைத்தியம் மாதிரி எதுனா பேசிட்டு இருக்காத, உனக்காகலாம் அவன் பண்ணல, புரியுதா, ஃபர்ஸ்ட் நீயாவே உன்னை ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிக்காத, புரியுதா, உனக்கு அவ்வளோ சீனெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை பாஸ், உங்களுக்கு தான் புரியல, அவர் எனக்காக தான் பண்ணுறாரு, பரவாயில்ல இந்த கம்பெனிக்காக நான் என்னையே விற்கிறதுக்கு கூட தயாராக தான் இருக்கேன், அவரும் ஒரு நல்ல புருஷனாக தான் இருப்பார், அவர் மோசமானவர்லாம் இல்லை, கண்டிப்பாக அவரால் நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு அப்படியே வயிறு எரியுது, இதை பேர் நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, தயவுசெய்து வாய் மூடு அப்படின்னு சொல்கிறான். பின்ன நீங்கள் தான் தேவையில்லாமல் இதெல்லாம் வந்துட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அவர்கிட்ட நீங்களே பேசி பாருங்க அப்படின்னு சொல்கிறா இவ. உடனே அப்போ என்னை கெஞ்சி கேட்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குறான். கெஞ்சுங்க, கம்பெனி வந்து நல்லா இருக்கணும், எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கம்பெனி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சா, நீங்கள் கெஞ்சுறதுல என்ன உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, உங்களை விட அவர் எக்ஸ்பீரியன்ஸானவர், அவரை நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கம்பெனிக்கு தான் நல்லது, அதனால் இது எல்லாம் போயிட்டு ரொம்ப அசிங்கம்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க, போய் நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறா இவ. உடனே ஹீரோவுமே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவனை வந்து பாருக்கு கூப்பிட்டு அவன் சொல்கிறான், இந்த பாரை வந்து ஃபுல்லாகவுமே நானே வந்து புக் பண்ணியிருக்கேன் தெரியுமா, உனக்காக தான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. உடனே ஆ தெரியும் தெரியும், என்கிட்ட தனியாக உட்காந்து கெஞ்சி கேட்கலான்னு நினைக்கிற அது தானே அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீ அப்படி வச்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் உண்மையாக ஓப்பனாக உன்கிட்ட என்ன சொல்லணும்னா, நீ இங்கேயே வேலை செய்யணுன்றதை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே, நீ இப்படியெல்லாம் பண்ணுற ஆளும் கிடையாதே அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே ஆமாம் பண்ணுற ஆள் கிடையாது தான், பட் இப்போ எதுக்கு எனக்கு வந்து என்னோடய ஹோட்டல் முக்கியம், என்னோடய ஹோட்டலில் வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து வேலை முக்கியம், அதனால இதையும் நான் செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னால் நான் கேட்குறது கண்டிப்பாக செய்ய முடியும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். இல்லை கண்டிப்பாக நீ கேளு, நான் செய்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனேயே, அப்போனா ஒன்றே ஒன்று தான், ஹீரோயினை வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு கொடு, ஆனால் வந்து நீ தேவையில்லாமல் என்னோடய வேலையிலையும் அவளோட வேலையிலையும் தலையிடவே கூடாது, அவளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறது எல்லாமே நானாக தான் இருப்பேன், அதை நீ என்றைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ வந்து அவளுக்கு எந்த கமெண்ட்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு அப்படியே ஆத்திரம் பிச்சுக்கிட்டு வருது. ஹீரோவுமே இப்போதைக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிறான். உடனே ஹீரோயின் கிட்ட போய் அவன் என்ன சொல்றான்னா, சந்தோஷப்பட்டுக்கோ, நீ கனவு கண்டுட்டு இருந்தது பழிச்சிடுச்சு, இவ்வளோ நாளும் வந்துட்டு நீ என்ன கேட்டுட்டு இருந்தியோ அது உனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான். ஆமா நீ இந்த நிமிஷத்துல இருந்தே ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல தான் இனிமே வேலை செய்ய போற, எனக்கு கீழே நீ இருக்க மாட்டே, உனக்கு வந்துட்டு எல்லாமே கமெண்ட்ஸ் கொள்றது எல்லாம் கோல்டன் கீயா மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா, நான் அப்பயே உங்ககிட்ட சொன்னேன், அவர் எனக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்க தான் கொஞ்சமும் புரிஞ்சிக்கவே இல்லை, ஐயோ கடவுளே, இந்த ஹோட்டலுக்காக நான் என்னையே விக்க
பேசணுமா அப்படின்னு சொல்லும் போது, ஏய் இது பாரு அவ்வளோ சீன் எல்லாம் இல்லை, ஒழுங்காக அவன் கூட சேர்ந்து வேலையை மட்டும் பாரு அப்படின்னு கோபமாக திட்டுறான். நான் சொல்கிறது எப்பவுமே நீங்கள் தான் நம்ப மாட்டீங்க. பார்த்தீங்களா, அவர் என் மேலே இவ்வளோ அளவு ஆசை வச்சு வேலையை விட்டே போகிறேன்னு சொல்லி உங்களை பிளாக்மெயிலெலாம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்கல. இந்த ஹோட்டலை காப்பாற்றுறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஏய் என்னைக்காவது நீ ஒரு நார்மல் பர்சன் மாதிரி நடந்திருக்கியா? எப்பயுமே வந்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் யோசித்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் பேசுவியா அப்படின்னு கோபப்பட்டு திட்டுறான். எனிவே நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு, அதனால கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற லேடி இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு நம்ம கோல்டன் கீயை தனியாக கூப்பிட்டு மீட் பண்ணுறா. உடனே அவன் என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், எதுக்காக என்னை வந்து இங்கே தனியாக கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரே இடத்துலயே சாப்பிட்டுக்கிட்டு ஒரே இடத்துலயே வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருக்க இல்லையா, உனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ல, அதுக்காக தான் உன்னை இங்கே கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நமக்கு காட்டலை. ஹீரோ ஹீரோயின்க்கு வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் போனதுக்காக பார்ட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இவன் மட்டும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அவளுக்கு வந்து சரக்கு கொடுக்காம வெறும் கோக்கை மட்டும் கொடுக்குறான். அவள் சண்டை போடுறான், எனக்கு சரக்கு தான் வேணும், எனக்கு கோக் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, ஏய் நான் பிரசிடென்ட், நான் என்ன வேணா இங்கே பண்ணலாம், நீ ஸ்டாஃப், நீ வேலை செய்யணும், இங்கே மரியாதையாக கோக்கை குடிச்சிட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டான். இவன் இவனுக்கு வந்துட்டு என்ன ஒரு பயம் அப்படின்னு பார்த்தா, கோல்டன் கீ கூட தானே சேர்ந்து இனிமேல் வேலை செய்ய போகிறான், நீ வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் போயிடுற, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை செய்ய, எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் உஷாராக இரு, உனக்கு என்ன நான் சொல்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னும் போது இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஆமாம்மா எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் வந்து எனக்கு வந்து லஞ்சம் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, அதாவது கோல்டன் கீ என்னெல்லாம் பண்ணுறான், யார்கிட்டலாம் பேசுகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு உங்ககிட்ட நான் கேட்டுட்டு வந்து சொல்லணும்னு தானே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது, ஏய் அதெல்லாம் இல்லை, நீ ஏன் லூஸ் மாதிரி யோசிக்கிற அப்படின்னு இவன் கேட்குறான். அப்புறம் எதுக்கு பின்ன என்னவோ நீங்கள் எம்எல்ஏ ரொம்ப உண்மையாகவே அக்கறை இருக்க மாதிரி நடந்துக்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு வந்து நான் வேவ் பார்த்து சொல்லணும், உங்களுக்கு வந்து ஏஜென்ட்டாக இருக்கணும், ஆக மொத்தம் நான் டபுள் ஏஜென்ட் வேலை பார்க்க போகிறேங்க அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு புரியவே மாட்டுது இவன் மனசு. உடனே அவன் சொல்கிறான், நீ என்னைக்கு தான் வந்து ஒருபடியாக நார்மல் பர்சனாக யோசிச்சிருக்க, நீ பைத்தியம்தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிடுறான். உடனே தாகா என்ன நினச்சிக்கிறானா, நீ என்ன நினச்சாலும் உன் மனசில் இருக்கிறது அவளுக்கு புரிய போகிறது இல்லைடா அப்படின்னு நினச்சிக்கிறான். மறுநாள் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஸ்கோர் போர்டு மாதிரி ஒன்று வச்சிட்றான். அதாவது வர கெஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரூம் சர்வீஸ், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து வர கெஸ்ட் நீங்கள்லாம் எப்படி வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி ஸ்கோர் கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அப்படி எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோயின் கண்ணுக்கு வந்து ஹீரோ ஹிட்லர் மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஹிட்லர் மாதிரியே தோன்றான். அந்த காலத்தில் ஹிட்லர் கூட வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசியிருந்தா இதே மாதிரி தான் இருந்திருப்பாரு போல அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்குறா. ஹீரோட அப்பா வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஏதோ இருக்கு வந்து தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ இவன்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குப்பா, என்னன்னு தெரியல, கண்டிப்பாக வந்து நம்ம இதை ரிசர்ச் டீம் வச்சு செக் பண்ணணும், இங்கே வந்து இந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏதோ குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் கோல்டன் கீ வந்து ஹீரோ என்ன அவங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஆல்ரெடி இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவளை கஷ்டப்பட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன் நான், இவன் வந்து செம்மையான ஒரு ஹார்ட் ஒர்க்கர், கண்டிப்பாக வந்து இவன் எல்லாமே நல்லபடியாக வேலையெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கோர் போர்டில் அவார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அவார்டில் கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜென்னின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து சீனியர் ஃப்ரெண்ட் ஆஃபீஸில், அவகிட்ட வந்து ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உனக்கு என்ன டவுட் எதாக இருந்தாலும் இவகிட்ட கேளு, இவை எல்லாமே உனக்கு சொல்லி கொடுப்பா, நீ என்ன வேலை செய்யணுன்றதையும் இவை தான் சொல்லுவா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜென்னி என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தா, ஒரு நாயை கொண்டு வந்துட்டு, இது வந்து நம்ம கெஸ்டோட நாய், இது வந்து 5 கிலோமீட்டர் ஓடினா மட்டும்தான் இதுக்கு கக்கா வரும், இதை கூட்டிகிட்டு ஓடு அப்படின்னும் போது, இன்னது இந்த நாயை நான் வாக்கிங் கூப்பிட்டு போகணுமா, இதுவா என்னோடய வேலை அப்படின்னு இவ கேட்குறா. ஏமா நீ ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் கோல்டன் கீ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த வேலையெல்லாம் இதுவா என் வேலை அதுவா என் வேலைன்னு நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னால் வந்து கோல்டன் கீ இல்லை பூட்டுக்கு வாங்குற கீ கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளோதான் ஹீரோயின் வந்துடுறா, அந்த நாயா அது பாட்டுக்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கியே, ஆல்ரெடி நிறைய கிலோமீட்டர் ஓடிட்டோம் போக நின்றுட்டு நான் டயர்டாயிட்டேன்னா கண்டிப்பாக நீயும் டயர்டாயிடுவேன், வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இது அங்கேயும் இங்கேயும் ஓடி இவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இங்கே ஹீரோ ரிசர்ச் டீமை கூப்பிட்டு அங்கே எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறோம், இருந்தாலுமே
வந்து நம்ம சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் சாயில் டெஸ்ட் ரிசல்ட் வந்த உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பப்பியை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்த உடனே ஒரு பெரிய ஃபைலை கொடுக்குறா. அந்த ஃபைலை பார்த்தா பேபி சிட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ பொண்ணுக்கு வந்துட்டு மேக்ஸ் சொல்லி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு குழந்தை வந்து அவங்க பாட்டியை மிஸ் பண்ணுதான், அதனால் அந்த பாட்டி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த குழந்தை கூட வேற விளையாடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டாஸ்க்கை கொடுத்துட்றாங்க இவளுக்கு. உடனே இவ இதெல்லாம் நான் பண்ணணும், நான் கேள்வி வேஷம்லாம் போடணுமா, என்னது இது அப்படின்னு கேட்கும் போது, ஆல்ரெடி நான் சொன்னது தான், நீ கோல்டன் கீ ஆகணும் அப்படின்னா இந்த ஹோட்டலில் நிறைய விதமான கெஸ்ட் இருப்பாங்க, அவங்க எல்லாரையுமே வந்து நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. வேற ஆப்ஷன் இல்லை இல்லையா. உடனே வந்துட்டு அந்த குழந்தைய பேபி சிட்டிங் பண்ணிட்டு இருக்கா, அது பாலை கூட ஒழுங்காக குடிக்க மாட்டுது. அடுத்து இந்த 12th பொண்ணுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப டயர்டா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரூமுக்கு வரா. இவளுங்க ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்டு இருக்காளுங்க. இந்த ஜின்னி வந்து வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல. வந்து கொஞ்ச நேரத்துல ஐயோ ஆயா வேஷம் வேற போட்டுக்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிடுறா. அப்ப இந்த ஜின்னியும் இன்னொரு பொண்ணும் பேசிக்கிறாங்க. அப்ப இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, பரவாயில்ல பாரு, நான் கூட இந்த வேலையெல்லாம் இவ செய்ய மாட்டான்னு நினைச்சேன். ஆக்சுவலி கோல்டன் கீ சொன்ன மாதிரி இவ இந்த வேலைக்கு சரியான ஆள் தான் போல, எல்லாத்தையும் சமாளிச்சு இவ்வளோ வேலையும் பண்ணிட்டா அப்படின்ன போது ஜென்னிக்கு கோவம் வருது. சும்மா அவளை புகழாத அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ கரெக்டாக அங்கே கோல்டன் கீ வந்துடுறான். அவன் எல்லாத்தையும் கேட்டுறான் போல, இதை பார் பேச்சு எல்லாத்தையும் குறைச்சிட்டு வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் வந்துட்டு ஸ்கோர் போர்டை பார்த்துட்டு இருக்கா. இவங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து அதிகமான ஸ்கோர் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி, பரவாயில்லையே நீ தான் வந்து 4 points வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்களே அப்படின்னும் போது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. இல்லை இல்லை ஜஸ்ட் கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது, என்னை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிறீங்களோ, ஆக்சுவலாக வந்துட்டு கோல்டன் கீ இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி விஷயம் பண்ணலை நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறா. ஏன் இன்னமும் நான் வந்து உன்னை ஸ்பையாக இருக்க சொல்கிறேன்றது மட்டும்தான் உன் மூளைக்கு எட்டுதா அப்படின்னு கேட்குறான். பின்ன வேற என்ன சொல்லுவீங்க, அதுதான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றா. அங்க கழுகுக்கு மூக்குல வேட்ட மாதிரி நம்ம கோல்டன் கீயும் வந்துடுறான், நம்ம தான் வந்து அவார்டை வாங்கணும் புரியுதா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான். உடனே அவளும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு காண்டாயிடுது. இவன் என்ன பண்றானா, ஹீரோயினை அப்படியே அழகா புடிச்சுக்கிட்டு, இதை பாரு இன்னைக்கு டின்னர் நீ தான் எனக்கு வாங்கி தரணும், மரியாதையா வா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போறான். நம்ம கோல்டன் கீக்கு இதை பார்க்கும் போது அப்படியே செம்ம ஆத்திரம் வருது. அதோட மறுநாள் வந்து இவங்களோட ஹோட்டல் பார்ட்டி ஹால்ல வந்து ஒரு பெரிய பிரைவேட் பார்ட்டி நடக்குது. அப்ப ஹீரோயின் வந்து கோல்டன் கீ கிட்ட சொல்றா, ஏதோ மிஸ் ஆன மாதிரி தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது, இல்லையே எனக்கு எதுவும் மிஸ் ஆன மாதிரி தெரியலையே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை உங்களோட இன்னொரு சைடு அந்த கோல்டன் கீ பேட்ச் வந்து கீழே உடஞ்சி விழுந்து கடந்தது அப்படின்னு சொல்லும் போது, ஓ ஐயோ இதை நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு என்னவோ இது கெட்ட சகுனம் மாதிரி தோணுது, ஆக்சுவலி உங்களோட கோல்டன் கீ விழுந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு ஏதோ மனசு படப்படன்னு அடிச்சுக்குது, என்னோட லெஃப்ட் சைடு கண்ணு வேற அது பாட்டுட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இவன் தலையிலேயே கை வச்சுக்கிறான், ஐயோ இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காது, இதுக்கும் அதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது, ரிலாக்ஸாக இரு, நாளைக்கும் உன்னோட கண்ணு இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இங்கே பாருங்களேன் நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இவன் கிட்ட போய் பூ அப்படிங்கிறான். உடனே அவளும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, உண்மையாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது, இந்த பேர் தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்காத, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ டென்ஷன் ஆகாமல் இரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு கிளாஸ் ஓடிது, கை தடுக்குது, இவளுக்கு வந்து எல்லாமே அபசகுணமாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. இங்கே என்ன மாதிரி வந்து பார்ட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த சின்ன சின்ன கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த கண்டுபிடிப்பெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதில் வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான பார்ட்டி தான் நடக்குது. அதுலேயே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை வந்துடுது, அதனால வந்துட்டு அங்கே ஒரு சின்ன கலவரம் மாதிரி ஆகிடுது. அப்போ ஒருத்தனை வந்து நீ ரொம்ப பிரச்சனை பண்ணுற அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க செக்யூரிட்டிஸு. அப்போ அந்த ஆள் போகாமல் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளிடுறான். நல்லா போய் சாஷ்டாங்கமாக தரையில் தமால்னு விழுந்ததில் அவளுக்கு மூக்கு உடஞ்சிடுது. பாவம் நல்லா மூக்கில் அடிபட்டதுக்கு அவளுக்கு மயக்கமே வர ஆரம்பிச்சிடுது. நர்சிங் ஹோமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. டாக்டர் என்ன சொல்றான்னா, பயப்படுற மாதிரி இல்லை, பிளீடிங் தான் ரொம்ப ஆயிடுச்சு, ஆனால் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் இவ போக மாட்டா, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கோல்டன் கீ என்ன சொல்றான்னா, இங்க இருந்து நீ நகரவே கூடாது, நீ ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிடுறான். இவெல்லாம் ரெஸ்ட் எடுப்பா சான்ஸே இல்லை, என்னால முடியவே முடியாது, அந்த மீதி இருக்க ரெண்டு ஸ்டாருமே வந்து என்னால தான் வாங்க போறோம், நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. கரெக்டா வந்து பின்னாடி ஹீரோ நிக்கிறான். எல்லாரும் உனக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சு, ஐயோ
ரத்தம்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நீ என்னென்ன இங்கே ஆடி பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஐயோ இல்லை இல்லை எனக்கு ஆடி பட்டுருச்சு தான், இருந்தாலும் வலிக்கும் போது எனக்கு பாட்டு வரும், அதனால தான் நான் அப்படியே பாடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. பாரு ட்ரெஸ்லாம் ரத்த கரையாக இருக்குது, தயவுசெய்து போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ்வளோ ஓகே ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ தான் வந்து இவன் பார்க்குறான் நிறைய ப்ளீடிங் ஆயிருக்குன்றது. உடனே டாக்டர் கிட்ட போய் அவ்வளோ ப்ளீடிங் ஆயிடுச்சா அவளை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, அவள் வந்து அவளுக்கு வலிக்கலைன்றா, நான் என்ன பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, பயப்படுற அளவு வேணும்னா எக்ஸ்ரே எடுத்துக்கோன்னு நான் சொல்லிட்டேன், அவள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னொன்னு. நீ என்ன டாக்டரா இல்லை அவள் டாக்டரா என்ன, நீ சொல்கிறத தான் அவள் கேட்கணும், அவள் சொல்கிறத நீ கேட்டுக்கிட்டு ஓகேன்னு சொல்லி அவளை நல்லா டாட்டா பை பை சொல்லி அமுச்சு வச்சிட்டியா அப்படின்னு திட்டுறான். இங்கே செக்யூரிட்டிஸ் அவனை பிடிச்சி விட்டுட்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க. அவன் பார்த்தா அவுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோவும் கோல்டன் கீ ரெண்டு பேருமே ஒரே நேரத்துக்கு போயிட்டு ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பூஸ்ட்ன்ற மாதிரி எதோ வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறான். உடனே அதுக்கு கோல்டன் கீ என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்காக அவளை பற்றி கவலைப்படுற, எனக்கு வந்து அவள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் அதனால கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், ஏய் அவள் ஒரு நாள் கூட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லவே இல்லை, அதுக்குள்ளே எக்ஸ் எக்ஸ் நீனா மூஞ்சி முறையெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிரச்சனை பண்ணா இல்லையா, அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா போயிட்டு ஹோட்டலுக்கே இருக்க ஃபுல் பவர் சப்ளையும் கட் பண்ணிடுறான். அப்போ இவனுங்க ரெண்டு பேருமே வந்து பதட்டமாயிடறானுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோயினுமே இந்த பார்ட்டி ஹாலுக்கு தான் வந்துடுறா. அந்த டைமுக்கு இங்கே பார்ட்டி ஹாலோட கதவை எதுவுமே திறக்க முடியல. அப்போ தான் அந்த ப்ராப்ளம் பண்ணான் இல்லையா, அவன் உள்ளே வரான். வந்த உடனே ஒரு மைக்கை எடுத்துகிட்டு வரான். எல்லாருமே சைலண்ட்டாக பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த ப்ரோக்ராம் நடத்தினவர் என்ன பண்ணுறேன்னா, வாயா என்னையா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் கூட புரியாமல் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக கத்தி எடுத்து அவர் கழுத்தில் வச்சிடறான். அவ்வளோதான், அதோட அதை பார்த்த உடனே எல்லாருமே வந்துட்டு ஓரளவு பதட்டமாயிடுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு சீரியஸ்னஸ்ஸே புரியுது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே நான் போட்டுறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோடய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.